வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். 2 உத்தியோகபூர்வ விஜயமாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் இன்று காலை இலங்கை வந்தடைந்துள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கம் மற்றும் பிரதமரை சந்தித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலந்துரையாடிய நிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் வெளிவிவகார அமைச்சர் விஜயதீரத்தையும் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய ஜனாதிபதியாக அனுருகுமார திசநாயக்க பதவியேற்றதன் பின்னர் இந்திய அமைச்சர் ஒருவர் இலங்கை வரும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசநாயக்கு வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ளார். இந்த நிலையில் அனுருகுமார் தலைமையிலான புதிய நாடாளுமன்றத்துக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யும் பொது தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 11 நண்பகல் 12 வரை வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் கைபேசி விளையாட்டுக்கு அடிமையாகிய சிறுவன் ஒருவர் இன்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளான். யாழ்ப்பாணம் பெரியபுலம் மகா வித்தியாலயத்தில் தரம் 11 கல்வி கற்கும் லோட்டஸ் வீதி வண்ணார் பண்ணியை சேர்ந்த தவசுதன் சாருஜன் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளான். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, குறைந்த மாணவன் ஃப்ரீ ஃபயர் என்ற கைபேசி விளையாட்டுக்கு அடிமையாகிய நிலையில் கடந்த 3 பாடசாலைக்கும் செல்லவில்லை. கிராம சேவகர், அதிபர், ஆசிரியர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்திற்குள் நேரில் சென்று பாடசாலைக்கு வருமாறு கோரியும் பாடசாலைக்கு செல்லவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறைந்த மாணவனின் கைபேசியை தந்தை பறித்துள்ளார். இதனால் குறைந்த மாணவன் கடந்த 25 அன்று வீட்டினை விட்டு வெளியேறி சென்றுள்ளான். இது குறித்து பெற்றோர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்தனர். குறைந்த மாணவன் பரந்தனில் உள்ள தமது வீட்டில் நின்றதாக கூறி உறவினர் ஒருவர் அவனை நேற்று முன்தினம் வீட்டிற்கு அழைத்து வந்து பெற்றோருடன் சேர்ப்பித்திருந்த நிலையில் அந்த மாணவன் இன்று அதிகாலை 2 வரை குறைந்த கேமினை விளையாடிவிட்டு வீட்டிற்கு அருகேயுள்ள காணியில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளான். இந்த நிலையில் மாணவனது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்த ஒருவர் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஈச்சமோட்டை வீதி சுண்டுக்குழியை சேர்ந்த மைக்கேல் அன்டன் சுரேந்திரன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து தெரிய வருகையில் குறித்த நபரின் மனைவி லண்டனிலும் பிள்ளைகள் கொழும்பிலும் வசித்து வருகின்ற நிலையில் இவர் கடந்த 2 முன்னர் கட்டாரில் இருந்து வந்து சகோதரியின் வீட்டில் வசித்து வருகின்றார். கடந்த வாரங்களாக அவர் குறித்த விடுதியில் தங்கியிருந்துள்ளார். அவரை கைபேசியில் அழைத்த நண்பர் அவரை தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தால் நேற்று மாலை விடுதிக்கு வந்து அறை கதவினை திறந்து பார்த்த வேளை அவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டார். அவர் 2 முன்னர் இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் ஜால் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தேர்தல் திணைக்களத்தால் தற்போது சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதற்கமைய வடக்கு கிழக்கு முழுவதும் கூட்டணியாக சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ் கட்டப்பிராயில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஏற்கனவே அது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருப்பதால் அதற்கு குத்து விளக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் குத்து விளக்கு சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தோம். அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. இப்பொழுது நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தமிழ் ஒரு நாங்களுக்கு தமிழ் அதாவது தமிழ் கட்சிகளும் சிவில் அமைப்புகளின் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு ஒன்றை நிறுவியிருந்தோம். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை நிறுவி அதில் திரு அரியநேத்திரன் அவர்கள் போட்டியிட்டும் இருந்தார். அப்பொழுது ஒரு சுழற்சியாக நாங்கள் கேட்டதன் காரணமாக சங்கு சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த அடிப்படையில் அந்த சின்னத்தில் நாங்கள் கடந்த 1.5 மேலாக நாங்கள் அதற்காக உழைத்து நாங்கள் அதற்கான வேலை செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் 226,000 வாக்குகளை வடகிழக்கில் எங்களால் பெறக்கூடியதாகவும் இருந்தது.
இப்பொழுது வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அது இந்த தமிழ் பொது கட்டமைப்பினுடைய ஒரு அங்கமாக இருப்பதன் காரணமாக நாங்கள் அந்த சின்னத்தில் போட்டியிடுவதாக, நாங்கள் மாத்திரமல்ல சிவில் அமைப்புகள், தமிழ் அரசியல் கட்சிகள், முக்கியமாக அந்த தமிழ் பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பாக நாங்கள் டில்கோ ஹோட்டலில் ஒன்று கூடி நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம். அந்த முடிவின் பிரகாரம் தமிழ் பொதுச்சபையில் இருக்கக்கூடிய அதன் பிரதிநிதிகள் உட்பட தமிழ் கட்சிகள் உட்பட எல்லோரும் ஒருமித்த முடிவுக்கு வந்ததன் பிரகாரம் நாங்கள் தேர்தல் ஆணையாளருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தோம். இந்த தேர்தல் சின்னத்தை மாற்றும்படி கேட்டிருந்தோம். நேற்றைய தினம் அந்த சின்னம் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் அந்த சங்கு சின்னத்தில் போட்டியிடுவோம். எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபட்டு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள கடற்றொழிலாளர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது. இலங்கை சிறையில் உள்ள கடற்றொழிலாளர்களை உடனடியாக மீட்டு தரக்கோரி கடற்றொழிலாளர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சனிக்கிழமை கடற்றொழிலுக்கு சென்று எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 17 கடற்றொழிலாளர்கள் உட்பட முன்னதாக சிறை பிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள சுமார் 150 மேற்பட்ட கடற்றொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இலங்கை கடற்படை வசமுள்ள நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 175 மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகுகள் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி இன்று காலை முதல் தங்கச்சி மடம் வலசை பேருந்து நிலையத்தில் விசைப்படகு கடற்றொழிலாளர்கள் மற்றும் சிறையில் உள்ள கடற்றொழிலாளர்கள் உறவினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வயிற்று பிழைப்புக்காக கடற்றொழிலில் ஈடுபட சென்ற கடற்றொழிலாளர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. எனவே இலங்கை சிறையில் உள்ள தங்கள் உறவினர்களை விரைந்து மீட்டு தாயகம் அழைத்து வருவதற்கு மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். இதனிடையே கடற்றொழிலாளர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு கடற்றொழிலாளர்கள் இன்று 3வது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. லெபனானில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வரும் இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக அங்குள்ள எண்ணெய் ஆலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழிக்க இதுவே சரியான தருணம் என இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நப்தாலி பென்னட் தெரிவித்துள்ளதுடன் ஈரான் மீதான தாக்குதலை உடனடியாக தொடங்க இஸ்ரேல் அரசையும் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதல் குறித்து ஈசவ நாடுகளின் தலைவர்களுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேசியுள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் முழு ஆதரவு உள்ளது. ஈரான் எண்ணெய் ஆலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது குறித்து விவாதித்து வருகின்றோம் எனவும் அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ICC மகளிர் T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி 31 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. சார்ஜா மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் 4 சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய அந்த அணி 20 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 116 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் பாகிஸ்தான் அணி சார்பில் அணியின் தலைவி ஃபாத்திமா சனா 30 ஓட்டங்களை பெற்றது. வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 85 ஓட்டங்களை மாத்திரம் பெற்ற நிலையில் தோல்வி அடைந்தது. இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் நிலக்சிகா சில்வா அதிகபட்சமாக 22 ஓட்டங்களை பெற்றதுடன் விஷ்மி குணரத்ன 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்து வீச்சில் பாகிஸ்தான் அணி சார்பில் சடியா இக்பால் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.